नित्यानंदेश्वर परम शिव समारंभाम्। नित्यानंदेश्वरि पराशक्ति मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपराम्। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் உலகம் முழுவதிலும் ஆதி சைவமெனும் இந்த சத்சங்கத்தை உள்வாங்குவதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், குருகுலத்தின் பாலசந்நியாசிகள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் வணங்கி வரவேற்கின்றேன். கைலாயத்தில் இருந்து பூவுலகிற்கு உண்மையான உயர்ந்த வாழ்க்கை முறையான ஆதி சைவத்தை இறையனார் இனிய தமிழில் செம்மொழியில் இந்த சத்சங்கங்களின் மூலம் நம்மெல்லோருக்கும் தந்தருள்வார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இறையனார் சுந்தரேசப் பெருமான் சொக்கநாதன் இவ்வுலகிற்கெல்லாம் மிக உயர்ந்த வாழ்வியல் நெறியான ஆதி சைவம். வேதங்களிலும் ஆகமங்களிலும் அவன் வெளிப்படுத்தி அருளிய சிவாத்வைதம் எனும் சுத்தாத்வைத சத்தியத்தின் சாரத்தை வேதங்களிலும் ஆகமங்களிலும் பெருமான் விரித்து உரைத்த, விளக்கி உரைத்த வாழ்வியல் சத்தியங்கள் ஸ்ரீகண்ட பரமசிவமாக பெருமான் வெளிப்பட்டு ஆகமங்களில் உரைத்த சத்தியத்தை
நீலகண்ட சிவாச்சாரியாராக மீண்டும் அவதரித்து ஸ்ரீகண்ட பாஷ்யமாக பிரம்மசூத்திரத்திற்கு சிவாத்வைத சிவபரமான பாஷ்யம் எழுதியருளி உலகத்திற்கு விளக்கிய சிவாத்வைத சுத்தாத்வைத சத்தியத்தையும் அவர்களுக்கும் பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் எழுதியருளிய சிவஞான பாஷ்யம், மெய்கண்ட சாத்திரங்கள், சிவஞான போதம் மற்றும் பல்வேறு சைவ சித்தாந்த சாத்திரங்களிலும் விளக்கி அருளப்பட்ட மிக உயர்ந்த சத்தியமான சிவாத்வைத சத்தியம், சுத்த அத்வைத சத்தியத்தை பரம்பொருள் இறையனார் இந்த இனிமையான சத்சங்கங்களின் மூலமாக நம் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். உலகத்திற்கு, மானுட இனத்திற்கு மிக உயர்ந்த வாழ்வியல் வழியை, வாழ்வியல் நெறியை திருக்கயிலாயத்திருந்து எம்பெருமான் வேதங்களாகவும் ஆகமங்களாகவும் வெளிப்படுத்தினார். அவரே ஆச்சாரியர்களாக அவதரித்து பாஷ்யங்களையும் சிவாத்வைத பரமான தெளிந்த பாஷ்யங்களையும் உரைகளையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் செய்து வைத்தார். அவைகள் அனைத்தின் சாரத்தையும் ஆதி சைவம் எனும் சத்சங்கத் தொடராக எம்பெருமான் இறையனார் நம் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். ஞானபாதமாக, வித்யாபாதமாக, ஆகமங்களிலே வாழ்வியல் நெறியாக, வாழ்க்கைக்கு தேவையான உயர்ந்த உயர் உண்மைகளை, பவர்ஃபுல் காக்னிஷன்ஸ் ஆங்கிலத்தில் நான் சொல்ற வார்த்தை, உயர் உண்மைகளை பெருமான் ஞான பாதமாக விளக்கி அருளியிருக்கின்றார். உள்ளதை உள்ளபடி உள்ளத்தில் உயிர்ப்பித்து, உயிர் உயிர்ப்பித்து உயர்நிலை அடைந்து சிவாத்வைத நிலையில் சிவபரமான சத்தியத்தை உயிர் அனுபூதியாய் உணர்ந்த நிலையில் சுத்த அத்வைத நிலையில் உயிர் மலர்ந்து, உணர்வு மலர்ந்து, ஞான பயிர் மலர்ந்து, உலகமெல்லாம் சைவத்தை வேளாண்மை செய்திட ஆதிசைவ வேளாளனாய் அம்பலவாணனே மேனிதாங்கி உலகிற்கெல்லாம் இந்த சத்தியங்களை மீண்டும் உரைத்திட உயிர் மலர்ந்து இங்கு தம்மொழியாம் செய்தவனின் செம்மொழியால் செப்பி நம் எல்லோர் உயிருக்குள்ளும் தன் நிலையும் உணர்வும் உயிரும் சக்திகளும் ஞானப் பெருவெளியும் மலர்ந்தருள பெருமான் திருவாய் மலர்ந்தருளும் சத்தியங்களை ஆழ்ந்து கேளுங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எளிமையான நேர்மை, எளிமையான சத்தியம், எளிமையான உண்மை, மிக எளிமையான நேர்மையோடு பெருமானோடு நம்மை இணைத்துக் கொள்வோமானால் அவர் உரைத்திடும் சத்தியங்கள் எல்லாம் நம் உயிருக்குள் உரைத்து நம்மை உயிர்ப்பிக்க வைக்கும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
பெருமான் உரைத்திடும் சத்தியங்கள் கடல் கரைத்த பெருங்காயம் அல்ல, நம் காயத்துள் கரைத்த பெருங்காயம். நம் காயத்துள் உள்ளிருக்கும் பெருங்காயங்களை அகற்றிட காயத்திற்குள் பெருமான் கரைத்திடும் பெருங்காயம் இந்த ஞான சத்தியங்கள். இந்த காயத்திற்குள் இருக்கும் பெருங்காயங்களையெல்லாம் அகற்றிட பெருமான் மலர்ந்தருளும் இந்த சத்தியங்களை உள்ளதை உள்ளத்தில் உள்ளபடி உள்ளி உரைக்கின்றேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்குள் மலரும் பொழுது சிவபரமான சிவாத்வைதமும் சுத்த அத்வைத நிலையும் உங்கள் உயிருக்குள் மலர்ந்திடும். இறையனார் சொக்கநாத பெருமானாய் சோமசுந்தரப் பெருமானாய் மதுரை வந்து செந்தமிழ் செய்த காரணமே கைலாயத்தின் வாழ்வியல் நெறிகளை ஞானபாதமாய் வேதங்களிலும் ஆகமங்களிலும் வகுத்துரைத்த சத்தியங்களை செந்தமிழால் மனித இனத்திற்கு அளிப்பதற்காக ஆதி சைவம் அளிக்கவே பெருமான் செய்து வைத்த செம்மொழி தமிழ் மொழி. தமிழின் காரணமே அமிழ்தினும் இனிய இந்த சுத்த அத்வைத சத்தியங்களை சொல்வதற்காகவே ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சுத்த அத்வைத சத்தியங்களை வாழ்வதனால் தமிழன் மட்டுமல்ல தமிழ் மொழியே தன் வாழ்வியல் காரணத்தை முழுமை அடைந்து தன் வாழ்வின் நோக்கை சென்றடைந்து முழுமையடைகின்றது. ஆழ்ந்து கேளுங்கள். ஆதிசைவத்தை வாழுதல் தமிழனுக்கு மட்டுமல்ல தமிழுக்கே முழுமை. ஏனென்றால் பெருமான் இறையனாராக திருமேனி தாங்கி தமிழ் என்னும் மொழியை முருகனுக்கும் முருகன் மூலமாய் அகத்தியனுக்கும் அருளி இலக்கணம் செய்து வைத்த காரணமே கைலாயத்தின் வாழ்வியல் நெறியான வேதங்களையும் ஆகமங்களையும் ஞானபாதத்தின் சத்தியங்களையும் எல்லோருக்கும் சென்று சேர்ப்பதற்காக மட்டுமே ஒவ்வொரு உயிரின் உயிர்ப்பிற்குள்ளும் உயர்ந்த வாழ்க்கையை நோக்கி எப்பொழுதும் மலர்ந்து கொண்டிருக்கும் ஏக்கம் உங்களுக்குள் திரும்பி பார்த்தால் உயிரில் ஆழ்ந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கம் இறையனாரோடு இணைந்திட சுகநாதனோடு சுதந்திரமாய் சுத்தாத்வைதத்தில் மலர்ந்திட மறையிலும் ஆகமங்களிலும் மறைபொருளாய் பெருமான் மறைத்து வைத்த சுத்த அத்வைத சத்தியத்தை வாழ்க்கை முறைபொருளாய் உரை செய்திடவே இறையனார் தமிழ் செய்தார். பிறகு
காலம் காலமாய் மீண்டும் மீண்டும் மறந்திட்ட மக்களுக்கு சுத்த அத்வைதபரமான வாழ்க்கை முறையை மறந்திட்டு மக்கள் மாக்களாகும் பொழுதெல்லாம் பரமாச்சாரியன் பொருள் பரமசிவன் ஆச்சாரியர்களாய் அவதரித்து இந்த சத்தியங்களை மக்களுக்கு மீண்டும் வாழ்வியல் நெறிமுறைகளாய் அறிவுறுத்தி சக்திகளை காட்டுவதன் மூலமாக அனுபூதியாய் மலர்த்தி திருவிளையாடல்கள் பலவும் செய்து மக்களை மீண்டும் சுத்த அத்வைதபரமான ஆதிசைவ வாழ்க்கை முறையை வாழச் செய்து மக்களாய் மலர்த்தியிருக்கின்றான். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், திருக்கயிலாயத்தின் வாழ்க்கை முறை உள்ளது உள்ளபடியே சிவாத்வைதமான பரம சிவாத்வைதமான சுத்த அத்வைத சத்தியமே. அந்த சுத்த அத்வைத சத்தியத்தை இறையனார் செய்து வைத்த செம்மொழியாம் தமிழ்மொழியில் உங்கள் எல்லோரோடும் ஆதி சைவம் எனும் இந்த சத்சங்கத் தொடராலே எம்பெருமான் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆழ்ந்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். திருக்கயிலாயத்து வடவால விருட்சத்தின் கீழ் பரமசிவ பரம்பொருள் எழுந்தருளி வேதங்களாகவும் ஆகமங்களாகவும் திருவாய் மலர்ந்தருளிய சத்தியங்கள் மீண்டும் தானே செய்து வைத்த செம்மொழியாம் தம்மொழியாம் தமிழ்மொழி மூலமாய் வடித்து வைத்த சுத்த அத்வைத சைவ சித்தாந்த சாத்திரங்களின் சாரமும் இவை அனைத்தையும் அனுபூதிமயமாக்க வார்த்தைகளில் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டுமே தவிர வார்த்தை கயிறில் சிக்கி சத்தியங்கள் தூக்கில் தொங்கவிடப்பட்டு விடக்கூடாது. வார்த்தை எனும் வழி மூலமாய் சத்தியங்கள் நமக்கு நம் உயிருக்குள் உரைத்து மலர வைக்கப்பட வேண்டுமே ஒழிய வார்த்தையில் சத்தியங்கள் மறைந்துவிடக்கூடாது. அதனால் ஆழ்ந்து கேளுங்கள். ரொம்ப சாதாரணமான எளிமையான நேர்மை அதுவே போதும், வேறேதும் வேண்டாம். எளிமையான சத்தியமான நிலையில் அமர்ந்து இந்த மிக உயர்ந்த உன்னதமான உயிர் உண்மைகளை உள்வாங்குங்கள். உயிரை மலர வைக்கும் உண்மைகளைத்தான் உயிர் உண்மைகள் என்று சொல்லுகின்றேன். உயிருக்கு உணவு உயிர் உண்மைகள். உடலுக்கு உணவுண்டே வாழ்ந்திருக்கின்றோம், உயிருக்கு உணவுன்ன மறந்து விட்டோம். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த வாழ்வியல் சத்தியங்கள் சொல்லப்படும் பொழுது
அதை ஆழ்ந்து கேட்பதற்கான பொறுமை இல்லாமல் இறுதி கன்க்ளூஷன் என்ன? பலமுறை நான் பார்த்திருக்கேன், சைவ உணவை பற்றி ஏன் சைவ உணவை உண்ண வேண்டும் 1008 காரணங்களை நான் அடுக்கும் பொழுது ஒரு 2, 3, 4 காரணங்களை படித்தவுடனேயே அதற்கு மேல் தொடர்ந்து உள்வாங்குவதற்கு பொறுமை இல்லாமல், என்ன சொல்ல வரீங்க, சைவ சாப்பாடு சாப்பிடணும் அவ்வளோதானே, அசைவம் சாப்பிடக்கூடாது அவ்வளோதானே, சரி இருந்துக்கலாம் விடுங்க, போர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைவ உணவை உண்ணலாம் அசைவத்தை மறுக்கலாம்னு நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிரச்சனை என்னன்னா, உண்மையில் ஒரு அசைவ உணவு அகத்தை அல்லது அசைவ உணவின் படத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய அசைவ உணவை உண்ண வேண்டும் என்கின்ற சம்ஸ்காரங்களின் பலத்தை எதிர்க்கின்ற அளவிற்கு சைவ உணவை பற்றிய உயிர் உண்மைகளை நீங்கள் உள்வாங்காமல் இருந்தீர்களானால் உங்களுடைய சம்ஸ்காரங்கள் மனப்பாங்கு வெற்றியடைந்து விடும், உயிர் உண்மைகள் தோற்றுவிடும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஆழ்ந்து கேளுங்கள். மனம் எனும் மாசு இல்லாது சுத்த அத்வைதமாக சிவாத்வைதமாக பரமசிவாத்வைதமாக பரம்பொருள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் உரைத்த சத்தியங்கள் சைவ சித்தாந்தமாக ஆகமாந்தமாக நாதாந்தமாக வேதாந்தமாக சித்தாந்தமாக யோகாந்தமாக மலர்ந்த சத்தியங்களை இறையனார் செம்மொழியாய் தம்மொழியாய் செய்து வைத்த தமிழ்மொழியில் இந்த ஆதி சைவமெனும் சத்சங்கத் தொடராக நம் எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஆழ்ந்து கேளுங்கள். உயிர் உண்மைகள் போதுமான அளவிற்கு சேர்த்து வைத்துக் கொள்ளப்படாமல் வாழ்க்கையில் ஏற்கனவே விளைந்திருக்கும் தீய மனப்பாங்கை எதிர்த்து போரிட முயற்சிப்பது 2 வெறும் கத்திகளை வைத்துக் கொண்டு 100 இராணுவ பீரங்கிகளை எதிர்கொள்வதற்கு முயற்சிக்கின்ற தற்கொலை முயற்சி. அதனால் எந்த வாழ்க்கை முறையை வாழத் துவங்கும் பொழுதும் ஏன் எதற்காக எப்படி என்கின்ற உயிர் உண்மைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சைவ உணவை உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு வாழ்க்கை முறை, அதற்கு 1000 காரணங்களை பெருமான் வேதங்களிலும் ஆகமங்களிலும் ஆதிசைவ வாழ்க்கை முறையாக விளக்கியிருந்தால் அந்த 1000 உயிர் உண்மைகளையும் உள்வாங்குங்கள். அதை உள்வாங்கினீங்கன்னா எந்த விதமான முரண்பாடும் எந்த விதமான சங்கடமும் முயற்சியுமே இல்லாமல் சைவ வாழ்க்கை முறை தானாக மலர்ந்துவிடும். இந்த சின்ன உதாரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். அசைவ உணவு சாப்பிடுற அந்த மனப்பாங்கு, மென்டல் பேட்டர்ன்ஸ், சம்ஸ்காரங்கள் நம்மளுக்குள்ள விதைக்கப்பட்டு விட்டிருந்தால், அது வாழ்க்கை முறையாக மாறிவிட்டிருக்குமானால் ஏன் சைவ உணவு என்கின்ற 2-3 உயிர் உண்மைகளை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை சைவ உணவுக்கு மாற்றிக்கொள்ள முயற்சித்தீர்களானால் தோல்வி மட்டுமல்ல
தோல்வியினால் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை இழப்பு, குற்ற உணர்வு, தன்மீது நம்பிக்கை இழப்பது இந்த தத்துவமான சத்தியமான ஆதிசைவ வாழ்க்கை முறை மீது நம்பிக்கை இழப்பது, இந்த வாழ்க்கை முறையை சொல்லுகின்ற குருவின் மீது நம்பிக்கை இழப்பது, குரு, லிங்கம், சங்கம் இவை அனைத்தின் மீதும் நம்பிக்கை இழப்பது என்று இவை அனைத்து மீதும் நம்பிக்கை இழக்கும் பொழுது ஞான தற்கொலை நமக்குள் நிகழ்ந்து விடுகின்றது. இதுதான் மிக பெரும்பாலான மனிதர்களுக்கு நிகழ்கின்றது. அப்படி இல்லாம இந்த உயிர் உண்மைகளை பொறுமையோடு உள்வாங்குங்கள். ஏன் சைவ உணவு என்கின்ற 1000 உயிர் உண்மைகளை, பவர்ஃபுல் காக்னிஷன்ஸ், ஞான காரணங்களை, ஞான சத்தியங்களை உள்வாங்குவீர்களானால் எந்த விதமான சங்கடமோ உள்வாத பிரதிவாதமோ இல்லாமல் மிக எளிமையாக சைவ உணவு வாழ்க்கை முறைக்கு தானாகவே மலர்ந்து விடுவீர்கள். இது மாதிரிதான் எல்லா சூழலிலும் ஞான பாதமான உயிர் உண்மைகளை உள்வாங்கினீர்களானால் சரியா பாதமான ஆதிசைவ வாழ்க்கை முறையும், கிரியா பாதமான ஆதிசைவ பக்தி முறையும், யோக பாதமான ஆதிசைவ யோக வாழ்க்கையும் தானாகவே மலர்ந்துவிடும். அடுப்பை பற்ற வைத்து சமைத்தே உண்பீர்களானால் அடுப்பை போல இடுப்பும் பெருக்கும். கஞ்சி மட்டும் குடித்து வாழ இஞ்சி போல் இடுப்பாகும் என்கின்ற உண்மையை, உயிர் உண்மையை ஒரு முறையல்ல, பல முறை, பல கோணத்தில், பல விதமாக உள்வாங்கிட தானாகவே அடுப்பை பற்ற வைத்து சமைக்கின்ற பழக்கம் இல்லாது இயற்கை உணவோடு இயைந்து வாழத் துவங்குவீர்கள். எப்பொழுதெல்லாம் ஞானபாதத்தை ஆழ்ந்து உள்வாங்குகிறீர்களோ உயிரை மலர வைக்கும் உண்மைகளை உயிர்க்கு உரைக்கின்ற விதத்திலே உரைக்கின்ற குருமார்களிடமிருந்து கேட்டு, எப்பொழுதெல்லாம் உயிர் உண்மை உங்கள் உயிருக்குள் உரைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிவாத்வைதமரமான, பரமசிவாத்வைதமான சுத்த அத்வைத சத்தியம் சரியாக உங்கள் வாழ்க்கை முறையாக மலர்ந்து விடுகின்றது. சரியா பாதத்தை ஸ்ட்ரகிள் பண்ணி வாழக்கூடாது. ஸ்ட்ரகிள் பண்ணி சரியா பாதத்தை உங்கள் வாழ்க்கை முறையிலே, தினசரி வாழ்க்கை முறையில ஸ்ட்ரகிள் இருந்தா வாழ்க்கை போர் அடிச்சிரும். ஃபியூ டேஸ்ல, சில நாட்கள்ல தோல்வியும் அதனால் ஏற்படும் குற்ற உணர்ச்சியும் அதனால் ஏற்படும் வெறுப்பும் அதனால் ஏற்படும் அழற்சியும் சூட்டு பால் குடித்த பூனை போலே, ஒரு தரம் பூனை நாவில் சூடுபட்டு விட்டால் பால் பானை இருக்கும் திசை நோக்கி கூட திரும்பாது. அதுபோல ஆன்மீக சத்தியங்களை வாழும் பொழுது ஏற்படுகின்ற தோல்வியினால் ஆன்மீகத்தின் மீதே வெறுப்பேற்படுகின்ற ஞான தற்கொலை நமக்குள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்றால் அதற்கு ஒரே வழி, உள்ளதை உள்ளபடி உள்ளத்தில் உயிர்த்து உணர்ந்த ஞான குருநாதன் நமக்கு உரைக்கின்ற இந்த உயிர் உண்மைகளை உள்வாங்கிக் கொள்ளுதலே ரொம்ப எளிமையான நேர்மையான சத்தியத்தோடு அமர்ந்திருங்கள். இந்த சத்தியத்தை பரமசிவ பரம்பொருள்
வெளிப்படுத்தி அருளும் இந்த சத்தியங்களையெல்லாம் உள்வாங்குங்கள். இது உள் செல்ல 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 உண்மை உயிருக்குள் உரைத்து உரைத்து உயிரையே உயர்த்தி பரமசிவ பரம்பொருளை மலர்த்திவிடும். ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற கேள்விகளெல்லாம் இந்த உயர் உண்மைகள் உயிர் உண்மைகளாக மாறும் பொழுது கேள்விகள் பதிலுக்குள் கரைவது மட்டுமல்ல சக்தியாக மலர்ந்துவிடும். அழுந்து கேளுங்கள். ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் சைவ உணவு மட்டும் சாப்பிடணும்னு சொல்றீங்க? அசைவ உணவை ஆண்டவன் தானே படைச்சாரு. ஏன் சைவ உணவு என்கின்ற இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான உயர் உண்மைகள் எம்பெருமான் அருளியிருக்கின்றார். அந்த உயர் உண்மைகளை உங்களுடைய உயிர் உண்மைகளாக நீங்கள் உள்வாங்க துவங்கினால் அசைவ உணவு புலால் மறுப்பது மட்டுமல்லாது உங்கள் புலாலுக்குள்ளும் பரமசிவ பரம்பொருளை எப்படி உயிர்ப்பிப்பது என்கின்ற உண்மையையும் புரிந்து கொள்வீர்கள். பெருமான் அளிக்கின்ற உயர் உண்மைகள் கேள்விகளுக்கு மட்டும் பதிலாக இல்லாமல் கேட்கின்ற மனத்தையே மலர்த்தி சக்திகளாய் உங்களுக்குள் மலர வைக்கின்ற சக்தி உடையவை உயிர் உண்மைகள். அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, பெருமான் கேட்கின்ற மனத்திற்கு மட்டுமல்ல கேள்வி கேட்கின்ற உயிருக்கு பதில் சொல்லுகின்றார். இப்ப நீங்க ஏன் சைவ உணவுன்னு கேட்கறீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லி நீங்க சைவ உணவை சாப்பிட்றத மட்டும் கவனிச்சா உங்களுடைய மனத்திற்கு, கேள்வி கேட்கும் மனத்திற்கு பதில் சொல்வது. அது ஆச்சாரியர்கள் செய்கின்ற வேலை. பரமசிவன் பரமாச்சாரியன் வெறும் மனத்திற்கு மட்டும் அவன் பதில் சொல்வதில்லை, உயிருக்கே பதில் சொல்லுகின்றான், உயிருக்கே உண்மைகளை உரைக்கின்றான். அவர் சொல்லுகின்ற உண்மைகளை உள்வாங்குவீர்களானால் இறையனார் செம்மொழியில் செய்து வைத்திருக்கும் இந்த சைவ சித்தாந்த சத்தியங்களை உள்வாங்குவீர்களானால் சைவ உணவு மட்டுமல்ல சைவ வாழ்க்கையே உங்களுக்குள் மலர்ந்துவிடும். அடிப்படையான உள்ளதை உள்ளபடி உள்ளத்திலே உயிர்த்த இருப்பு சத்தியத்தை இறையனார் இங்கு விளக்குவதை கேளுங்கள். இருப்பின் சத்தியம், இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் உள்வாங்கினீர்களானால் உங்களுக்குள் பல பெரும் சக்திகள் மலர்ந்திடும். சத்தியம் சக்திபாதமாக உங்களுக்குள் அளிக்கப்படும் பொழுது சக்தியாக அது உங்களுக்குள் மலர்ந்து விடுகிறது. சத்தியம் சக்திபாதமாக உங்களுக்கு அளிக்கப்படும் பொழுது அது சக்திகளாக உங்களுக்குள் மலர்ந்து விடுகிறது. சத்தியங்கள் சக்திபாதமாக உங்களுக்கு அளிக்கப்படும் பொழுது
சக்திகளாக அவை உங்களுக்குள் மலர்ந்து விடுகிறது. இந்த வார்த்தைதான் இன்றைய சத்சங்கத்தின் சாரம். சத்தியங்கள் சக்தி பாதமாக, சக்தி பாதம்னா எனர்ஜி தர்ஷன், தீக்ஷை, சக்தி பாதமாக உங்களுக்குள் அளிக்கப்படும் பொழுது அந்த உயர் உண்மைகள் உங்கள் உயிரில் உரைக்கும் பொழுது, உயிர் உண்மையாக மாறும் பொழுது, சக்திகளாக உங்களுக்குள் மலரத் துவங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காரம் மட்டுமே உரைத்து பழகியிருக்கும் உங்களுக்கு காரத்தை விட பலமாக இனிப்பு உரைக்கும். இந்த சத்தியங்களை இறையனார் இனிய தமிழில் உரைத்திருக்கும் சைவ சாத்திரங்களின் சாரமாகத்தான் இந்த ஆதிசைவ சத்சங்கம். இருப்பின் நான்கு கூறுகள், ரியாலிட்டி ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், உங்கள் இருப்பின் நான்கு கூறுகள் இந்த உலகம். மேட்டர், ஜடம், ஜடப்பொருள், தரை, இந்த மைக், இந்த குண்டலினி பிரம்பு, பானை, இந்த ஆசனம், இந்த பொருட்கள், ஜடம், இது வாழ்க்கையின் ஒரு கூறு. இந்த ஜடத்தை நாம் எவ்வாறு அனுபவிக்கின்றோம் என்கின்ற மனம் அடுத்த கூறு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஜடப்பொருள் இருப்பது இருக்கின்றபடியே அனுபவிக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஜட உலகம் வேறு வேறு அனுபூதியாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு இந்த குண்டலினி பிரம்பு யோக தண்டத்தை நான் பார்க்கும் பொழுது இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, பரமசிவ பரம்பொருள் எனக்கு அளிக்கும் சக்திகளை எல்லாம் வைத்து தீட்சை அளிப்பதற்காக உபயோகப்படுத்துகின்ற ஒரு பேட்டரி, எனர்ஜி பேட்டரி. சில பேருக்கு இதை பார்க்கும் பொழுது ஆஹா, பாம்பு மாதிரியே அழகான ஒரு கலைப்பொருள். சில பேருக்கு பார்க்கும்போது வெள்ளியில வச்சிருக்காரு எவ்வளவு தேரும், செத்த பிணத்திடம் இருந்து மோதிரத்தை உருவும் சண்டாளர்கள், வெள்ளியிலேயே வச்சிருக்காரு என்ன பண்ணா கிடைக்கும், எவ்வளவு விற்கலாம் அப்படின்னு யோசிப்பார்கள். ஒரே பொருள் பல்வேறு விதத்திலே உங்கள் மனத்தாலே அனுபவித்து உணரப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்களை அறைந்தால் வலி கன்னத்திலிருந்து சில நிமிடங்களில் மறைந்துவிடும், ஆனால் துயரம் மனத்திலிருந்து மறைவதில்லை. காரணம்னா, ஏன் அறைந்தார், யார் அறைந்தார், அது பெரிய அகங்காரம் சம்பந்தப்பட்ட கேள்வி. இருப்பின் நெரிப்பு, சஃபகேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பின் நெரிப்பு துயரமாக மாறுகின்றது. சஃபகேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் பிகம்ஸ் சஃபரிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் பெயின். இருப்பின் நெரிப்பு துயரமாக மாறுகிறது, வெறும் வலி அல்ல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஜடப்பொருள் எல்லா நேரத்திலும்
ஒரே மாதிரி எல்லாராலும் உணரப்படுவதில்லை. நீங்கள் எவ்வாறு ஜடப்பொருளை உணர்கின்றீர்களோ அதுதான் உங்கள் மனம். இருப்பின் இரண்டாவது கூறு மனம், உங்கள் மனம். இருப்பின் மூன்றாவது கூறு புத்தி. தமிழில் மட்டுமே தீ என்கின்ற வார்த்தை இரு பொருள்பட உபயோகப்படுகின்றது. அக்னியை குறிக்கின்ற தீ என்கின்ற சொல்லாகவும், உங்களுக்குள் முடிவெடுக்கின்ற திறனாக இருக்கின்ற தீ என்கின்ற சொல்லாகவும், இரண்டு விதத்திலும் தமிழிலே தீ என்கின்ற வார்த்தை, தீ என்கின்ற எழுத்து உபயோகப்படுகின்றது. ஓரெழுத்து சொல் இரு அழுத்தத்திலே தீயாகவும் தீயாகவும் தமிழில் உபயோகப்படுத்தப்படுகின்றது. நான் சொல்லுகின்ற எந்த தமிழ் இலக்கணம் சார்ந்த கருத்தாக இருந்தாலும், சங்ககாலத்து இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் மிக தெளிவாக பார்த்துவிட்டுத்தான் பேசுகின்றேன். நவீன கால தமிழிலும் பேசுகின்றேன் என்பதற்காக எம்பெருமான் இறையனார் சங்கம் வளர்த்து செம்மொழியாய் தம்மொழியாய் செய்து வைத்த தமிழின் இலக்கணத்திருந்தும் இலக்கியத்திருந்தும் மாறமாட்டோம். தம் இலக்கணத்து அழகோடும் இலக்கியத்தின் அழகோடும் அன்னை தமிழ்மொழியை மீண்டும் உயிர்ப்பிக்கவே இந்த ஆதி சைவம் எனும் சத்சங்கத் தொடர் தமிழிலே இறையனாரால் அருளப்படுகின்றது. மூன்றாவது இருப்பின் கூறு புத்தி. உங்களுக்குள்ள இருக்கிற புத்தி தான் முடிவுகளை எடுப்பது. ஜடப்பொருள் இருப்பு, ஜடத்தின் உங்கள் அனுபவம், பர்செப்ஷன் ஆஃப் த மேட்டர் பை யூ. எவ்வாறு நீங்கள் ஜடத்தை உணர்கின்றீர்களோ அது மனம். அதற்கு எதிர்வினையாற்ற நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளை உங்களை எடுக்கச் செய்வது புத்தி. அந்த புத்திக்கு உயிராக இருப்பது சுத்த அத்வைத சுக பரம்பொருளான பரமசிவத்தின் சாந்நித்ய சக்தி. நம் எல்லோருக்குள்ளும் சுத்த அத்வைத பரமசிவ பரம்பொருள், பரமசிவ அத்வைத ஸ்வரூபமாக, பரமசிவ அத்வைதமாக இறையனார் தன்னுடைய இருப்பின் இருப்பாக நம் எல்லோருக்குள்ளும் உயிர்ப்பாய் இருக்கின்றார். அதுதான் நான்காவது கூறு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தத்துவத்தின் சிக்கல்களுக்குள் உங்களை சிக்க விட்டு வேடிக்கை பார்க்க நான் விரும்பவில்லை. சத்தியத்தின் இருப்பை எம்பெருமான் கைலாயத்தில் எவ்வாறு உரைக்கின்றார்களோ அதை அப்படியே புவியில் வாழும் உங்களுக்கு செவியில் சென்று உயிரில் கரைந்து உங்கள் உயிரை மலர வைப்பதற்கான உண்மையாக சத்தியத்தை உள்ளது உள்ளபடி உரைக்கின்றேன். ஆழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இருப்பின் நான்கு பாகங்கள் ஜடப்பொருள், ஜடத்தை நீங்கள் அனுபவிக்கின்ற அனுபவ முறையான
மன அமைப்பு கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் கொண்டு வந்து அளிக்கின்ற செய்திகள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஞானேந்திரியம் மட்டும் அல்ல கர்மேந்திரியமும் எதிர்மறையாக உங்களுக்கு வருகின்ற செய்திகளை பாதிக்கின்றது. உங்களுக்கு வந்தளிக்கப்படும் செய்திகளுக்கு எதிர்வினையாற்றுகின்ற சாத்தியம் புத்தி. அந்த சாத்தியத்துக்கான சக்தி மூலம் உயிர் ஆன்மா. சிவமும் ஒன்றேவாக இருக்கும் பரசிவ பரமசிவ அத்வைத உயர் உயிர் நிலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நான்கும் தான் உங்களுடைய இருப்பின் இருப்பு. இந்த நான்கும் உங்களுடைய அனுபூதி. இந்த நான்கும் இன்றைக்கு இன்றைய அளவில் உங்கள் வாழ்க்கையின் பாகம். ஜடம், ஜடத்தை நீங்கள் உணரும் மனம், மனத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவுகளை எடுத்து அறிவிக்கின்ற புத்தி, புத்திக்கு சக்தியாக இருக்கின்ற பரமசிவ அத்வைத சக்தி உயிர். இந்த நான்கும் சமமாக இருந்து இயங்குகின்ற கால நிலையில்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இததான் ஹாரிசான்டல் டைம், நீளக்காலம், தரைக்காலம், சமக்காலம், பூமிக்காலம்னு சொல்லலாம். நம்ம வேற வேற டைம் ஜோன்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியன் டைம் ஜோன், அமெரிக்கால ஈஸ்ட் கோஸ்ட் ஒரு டைம் ஜோன், வெஸ்ட் கோஸ்ட் ஒரு டைம் ஜோன், சென்ட்ரல் டைம் ஜோன், பசிபிக் டைம் ஜோன் சொல்லுவாங்க. வேற வேற டைம் ஜோன்ஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே ஹாரிசான்டல் டைம் ஜோன்ஸ். ஹாரிசான்டல் டைம் அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்தியாவில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், உங்களுடைய ஜடப்பொருளை உணருகின்ற மனம், அதற்கு எதிர்வினையாற்றுகின்ற புத்தி, அதற்கு மூலமாக இருக்கின்ற உயிர், இந்த நான்கும் ஒரே மாதிரி தான் இயங்கும். இது ஹாரிசான்டல் டைம். எப்பொழுதாவது ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுடைய உயிர்நிலையின் உயிர்ப்புத்தன்மை அதிகமானால் உங்கள் உயிரினுடைய தாக்கம் புத்தியின் மீது அதிகமாய், புத்தியின் தாக்கம் மனதின் மீது அதிகமாய், மனத்தின் தாக்கம் ஜடத்தின் மீது அதிகமாகும் பொழுது வாழ்க்கையிலே நீங்கள் சக்திகளை வெளிப்படுத்த துவங்குவீர்கள், சத்தியங்களை வெளிப்படுத்த துவங்குவீர்கள். சத்தியம் சக்திபாதமாக மாறி சத்தியங்கள் சக்திகளாக உங்களுக்கு வெளிப்படுத்த துவங்கும். அப்ப என்ன ஆகும்னா, வெர்டிக்கல் டைம் ஜோன், நேர்நிலை காலத்தை அனுபவிக்க துவங்குவீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த ஜடத்தை பற்றிய அனுபவங்கள், ருசிகள், இதையே உங்களுடைய மனம் அதிக அளவு செய்தியாக கொண்டு வந்து புத்திக்கு கொடுத்து, புத்தியின் மீது பல்வேறு விதமான மாய தாக்கங்களை ஏற்படுத்தி, இது மட்டுமே வாழ்க்கை என்று புத்தியை நம்ப வைத்து, உயிரின் தாக்கத்தை மிக குறைவாக எடுத்துக்கொண்டு, மனத்தின் தாக்கத்தை சார்ந்து முடிவுகளை உங்கள் புத்தி எடுத்துக்கொண்டே செல்லுமானால் வாழ்க்கை மந்தமாகவும்
அசத்தியத்தை சார்ந்து இயங்குவதனால் அசக்தனாக சக்தி இல்லாதவனாகவும் அழிவை நோக்கி இயங்கும். அப்படி இல்லாமல் உயிரை சார்ந்து புத்தி முடிவுகளை எடுத்து மனதிற்கு உத்தரவுகளை பிறப்பித்து மனம் அதை ஜடத்தின் மீது வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் செய்வது அருளாட்சி. அண்டர்ஸ்டாண்ட், த ஸ்பிரிச்சுவல் சாவரனிட்டி இஸ் டிக்ளேர்டு பை யூ வென் யூ ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் பேஸ்ட் ஆன் பவர்ஃபுல் காக்னிஷன்ஸ். உயிர் உண்மைகளை சார்ந்து உங்கள் புத்தி இயங்கி, புத்தியின் சொல்படி மனம் இயங்கி, மனதின் சொல்படி ஜடம் இயங்கும் பொழுது ஆன்மீக சுதந்திரத்தை வாழத் துவங்குகிறீர்கள். பரமசிவ பரம்பொருள் சொல்லுகின்ற பரமசிவாத்வைதத்தை வாழத் துவங்குகிறீர்கள். பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்த துவங்குகிறீர்கள். இந்த நான்கையும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்சங்கத்திலே மிக பல உண்மைகளை நீங்கள் நடைமுறையில் தினசரி உபயோகிக்காத இறையனார் அருளிய செம்மொழியாம் தமொழியாம் தமிழ்மொழியில் சொல்லியிருக்கின்றேன். இறையனார் சொல்லியிருக்கின்ற இந்த சத்தியங்களை உள்வாங்க வேண்டுமானால் இந்த சத்சங்கத்தை குறைந்தது 5 முறையாவது கேளுங்கள். கேட்கும் பொழுதுதான் இந்த உயிர் உண்மைகள் உங்கள் உயிருக்குள் உரைக்கும். என்னுடைய வாழ்க்கையில அருணகிரி யோகீஸ்வர பெருமான் இந்த சத்தியங்களை எனக்கு சொல்லும் பொழுது அவரோட எனக்கு இருந்த ஒரு எளிமையான அன்பு, பெரிய குருபக்தின்ற வார்த்தைக்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கறது ரொம்ப அழகா இருந்தார், ரொம்ப இனிமையா இருப்பார், பார்த்தாலே உள்நாக்கு இனிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, பார்த்தா கண்தான ரசிக்க முடியும் சாமின்னு கேப்பீங்க. அவர் அவ்வளவு அழகு, பார்த்தா நாக்கே இனிக்கும், அவ்வளவு அழகு. தொட்டாலே போதும் காதுல அவ்வளவு இனிமையான சங்கீதமா ஒலிக்கும் அவருடைய சாநித்தியம். ஐம்புலன்களும் தன்னிலை மறந்து மாறி மாறி ருசிப்பது போதம். ஐம்புலன்களும் தன்னிலை மறந்து மாறி மாறி அழிவது போதை. தமிழனுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய இழப்பு கொடுமை. போதையிலேயே இருக்கச் செய்து இந்த இனத்தையே 60 ஆண்டுகளில் படுபாவிகள் அழித்தார்கள். போதத்தை விட்டு, சிவஞான போதத்தை விட்டு போதையில் இந்த இனம் அழிந்து போக படுபாவிகள் ஆதி சைவத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய இன துரோகம், தமிழ் இனத்திற்கே இழைக்கப்பட்ட மிகப்பெரிய இன துரோகம் மதுவாலே உடலையும் மனதையும் உயர் உண்மைகளை வாழுகின்ற சக்தியையும் தமிழினமே இழந்து போனதற்கு சில படுபாவிகள் காரணம். தமிழினமே மதுவை ஒழித்து போதையை துறந்து சிவஞான போதத்திற்குள் வாழவா,
ஆதிசைவம் நம் வாழ்க்கை முறை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதி சைவம் ஏதோ ஒரு சிறு இனத்திற்கு மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமான வாழ்க்கை முறை என்று நினைக்காதீர்கள். மொத்த மனித இனத்திற்குமான வாழ்க்கை முறை ஆதி சைவம். ஐம்புலன்களும் தடுமாறி தெளிவில்லாமல் இருக்கின்ற நிலை போதை. ஐம்புலன்களும் உயர்நிலை அடைந்து மாறி மாறி எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் இனித்து ருசித்து சுவைத்து ஆனந்தத்தில் மலர்ந்திருக்கின்ற நிலை போதம். என்னுடைய குருநாதன் அருணகிரி யோகீஸ்வரன் நான் காணும் பொழுது அந்த போதத்தை அனுபவித்திருக்கின்றேன். பார்த்தால் நாக்கு இனிக்கும், தொட்டால் காதில் சுந்தரமான கந்தர்வர்கள் இசை ஒலிக்கும். ஒரு தரம் கால் கட்ட விரல கடிச்சு கூட பார்த்துட்டேன். பார்த்தாலே நாக்கு இனிக்குதே, ஒருவேளை கடிச்சா எப்படி இருக்கும்னு. பெருமான் பொறுமையே வடிவான ஞான சத்குருநாத பெருமான் அதையும் பொறுத்து கொண்டார். தேனிலே ஊற வைக்கப்பட்ட வெந்த உருளைக்கிழங்கு போல ருசித்தது அவருடைய திருப்பாதம். வெந்த உருளைக்கிழங்கை தேனிலே ஊற வைத்தால் தேனூரிய உருளைக்கிழங்கு போலே திருப்பாதம் ருசித்தது. நினைக்க இப்பொழுதும் உண்ணாக்கில் அந்த ருசி உணர்கின்றது. இந்த ருசியோட குணம் என்னன்னா பக்தி உணர்வாய் பொங்கி கண்களையெல்லாம் கரைக்கின்றது. இப்பொழுது நினைத்தாலும் கண் கரைந்து விடுகின்றது. என்னுடைய குருநாதன் அருணகிரி யோகீஸ்வரர் இந்த சத்தியங்களை எனக்கு சொல்லும் பொழுது அவர் ஒரு தரம் எனக்கு சொன்னார், விநாயகரை பற்றி ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார், உண்மையில் விநாயகர் இருக்கின்றார் அப்படின்னாரு. நான் ஏதோ தத்துவார்த்தமான ஒரு தத்துவ உண்மையினுடைய வெளிப்பாடு தான் இந்த விநாயகர்ன்ற வடிவத்தில் வரைஞ்சி ஓமினும் பிரணவத்தின் பொருளே யானைக்கு இருப்பது போல் அகன்ற அறிவு ஆழ்ந்த கேட்கும் திறன் என்பதனால்தான் யானை போல்ற காது அப்படின்னு ஏதோ ஒரு தத்துவார்த்தத்தின் விளக்க வரைபடம் தான் விநாயகர் என்றெல்லாம் நான் நினைத்திருந்தேன். அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லையப்பா, உண்மையிலேயே ஆனை முகத்துடன் தொந்தி வயிற்றுடன் எம்பெருமான் கணபதி பெருமான் திருக்கையிலே இருக்கின்றார். அவரை நீ அழைத்தவுடனேயே அருள் செய்வார், அழைத்தவுடன் வருவார், பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்னதும் என் உயிருக்குள்ளே அது உரைத்தது. உடனே மந்திரமும் கொடுத்தார், ஓம் கம் கணபதையே நமக சொல்லி கூப்பிடு வருவார்னு. சொன்னதும் உண்மையிலேயே சத்தியமாகவே முன்தோன்றி அருளினார் பெருமானே.
இது எனக்கு நடந்த காரணத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். எனக்கு தெரியாது உண்மையில் விநாயகர் இருக்கிறாரா இல்லையா, அது தத்துவத்தின் ஒரு விளக்க வரைபடமானு எனக்கு தெரியாது. ஆனால் என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னார் அப்படின்னா அது சத்தியம்தான். இவர் எனக்கு பொய் சொல்ல மாட்டார். இவர் எனக்கு பொய் சொல்லி எங்கிட்டிருந்து சம்பாதிக்கிறதுக்கு இவருக்கு எதுவுமே இல்லை. இவருக்கு என்ன இல்லை, நான் கொடுத்து வர முடியும். இவர் சொன்னார், என் குரு சொல்லிட்டார், அது சத்தியம்தான். எளிமையான நேர்மை அவ்வளவுதான். ஒருவேளை எனக்கு அந்த எளிமையான நேர்மை என்னுடைய குருவோடு இல்லாமல் இருந்திருந்தா உட்காந்து நானா தவம் பண்ணி 200 ஜென்மம் அந்த மந்திர ஜபம் பண்ண பிறகு எப்போவாவது ஒரு நாள் ஒரு ஜன்னல் மட்டும் திறந்து கைலாயத்திலிருந்து பெருமான் கணபதி பெருமான் என்னப்பா ரொம்ப நாளா கூப்பிடுறிய என்னவனு கேட்பாரு. என் குருவோடு அந்த எளிமையான நேர்மை இருந்ததனால் அவர் சொல்லிட்டார் அப்படின்னா உண்மையில் கணபதி பெருமான் ஆனை முகத்தோடு தொந்தி வயிற்றோடு வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் பேழை வயிறும் பெரும்பார கோடும் தாங்கி இருக்கின்றான் திருக்கையிலையில் என்கின்ற சத்தியம் உயிருக்குள் உரைத்ததனால் கம் கணபதையே நமக என்று சொன்ன உடனேயே ஜம்முன்னு பெருமான் வந்து இறங்கினார். என்னப்பா கூப்பிட்டியா? ஆஹா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிகழ்கின்ற மிகப்பெரிய ஆசி நன்மை குருவோடு எளிமையான நேர்மை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நடக்கிற மிகப்பெரிய சாபம் குருவோடு இருக்கின்ற உறவு முறிவது. ஒரு மனிதனுக்கு வாழ்வில் நடக்கின்ற மிகப்பெரிய ஆசி குருவோடு நேர்மையான உறவு. நானா உட்கார்ந்து கம் கணபதியே கம் கணபதியே கம் கணபதியேன்னு எத்தனை ஜென்மம் ஜபிச்சு கணபதியை பார்க்கறது? குரு சொல்லிட்டாரு. இப்பவும் அவரை நினைச்ச உடனே கண்ணெல்லாம் எனக்கு கரைஞ்சு போயிருது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. முப்பது ஆண்டுக்கு பிறகு நினைத்த உடனே கண்கள் கரைகின்றது. அவர் சொல்லிட்டார், அது சத்தியம் அவ்வளவுதான். எளிமையான நேர்மை. நல்ல வேளை அந்த காலத்துல இந்த படுபாவிகள் குருமார்கள் மீது எளிமையான நம்பிக்கையும் நேர்மையையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறந்து வளர்ந்துட்டேன். தமிழினத்திற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய துரோகம், இன துரோகம், ஆன்மீக குருமார்கள் மீது இருந்த எளிமையான இனிமையான நேர்மையான நம்பிக்கை உறவை முறித்து அழித்தொழித்தது. நல்ல வேளை அது நடப்பதற்கு முன்பாக திருவண்ணாமலையில் பிறந்து விட்டேன். அது நடப்பதற்கு முன்பாக அருணகிரி யோகீஸ்வரரை தரிசித்து விட்டேன். இந்த துரோகம் தமிழினத்திற்கு நடப்பதற்கு முன்பாக அருணகிரி யோகீஸ்வரன் எனக்கு அருளிவிட்டான். தப்பித்தேன் தமிழின துரோகத்திலிருந்து. தமிழினத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரும் துரோகத்திலிருந்து தப்பித்து விட்டேன் பெருமானே. தப்பிக்க வைத்தமைக்கு நன்றி. அருணகிரி யோகீசா என்னை தப்பிக்க வைத்த ஒரே காரணத்திற்காக உனக்கு நான் செய்யும் நன்றியாக தமிழ் இனத்தையே தப்பிக்க வைப்பேன். குருவோடு இருந்த எளிமையான நேர்மையான காதலால் அன்பினால்
இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். திருவண்ணாமலை கோயிலில் அருணகிரி யோகீஸ்வரருடைய ஜீவசமாதி இருக்கிற அந்த மண்டபம், அன்னைக்கு அந்த மண்டபத்து மேலே அவர் உட்கார்ந்திருந்தாரு. நான் பக்கத்தில் வஜ்ராசனத்தில் மண்டிட்டு அவருடைய ஒரு காலை பிடிச்சி ஒரு கட்டை விரலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவர் காலை தொங்க போட்டிருந்த இடத்துக்கு கீழே இந்த விநாயகர் திருமேனி இருந்தது. ஒரு காலை தொங்க போட்டிருந்தார், ஒரு காலை மடித்து வச்சுருந்தார். அந்த மடித்து வச்சுருந்த காலை நான் பிடிச்சிட்டு வஜ்ராசனத்தில் உட்கார்ந்துருந்தேன். தொங்க போட்டிருந்த காலுக்கு கீழே அந்த விநாயகர் திருமேனி இருந்தது. கட்டாயமா அவருடைய திருப்பாதம் விநாயகர் திருமேனிக்கு மேலாக இருப்பது விநாயகருக்கு எந்த விதமான அவமரியாதையோ அல்லது பக்தி குறைபாடோ அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அவரே பரம்பொருளின் வடிவம் என்பதில் மட்டும் ஒரு ஆழமான ஸ்ரத்தை இருந்தது. ரொம்ப யதார்த்தமா கேட்டேன், சாமி உண்மையிலேயே விநாயகர் இந்த மாதிரி யானை மூஞ்சோட பெரிய பானை வயிறோட இருக்காரா, இல்லை ஒரு தத்துவத்தினுடைய வரைபடமான்னு. அவர், என்னடா அப்படி சொல்ற, இப்படியே இருக்காருப்பா, கூப்பிட்டா வருவார்ப்பா, நீ சொன்னா கேட்பாரு, கேட்டதும் உயிர், இன்பத்தால் உரைத்தது, இனிப்பால் உரைத்தது, காரம் உரைத்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கசப்பு உரைத்து பார்த்திருப்பீர்கள். ஒரு சத்தியத்தை உள்வாங்கும் போது இனிப்பு உரைப்பது இறையனார் எம்பெருமானால் மட்டுமே நிகழக்கூடிய சத்தியம். அவர் சொன்னதும் இனித்து உயிர் உரைத்தது. உடனே சொன்னாரு, ஓம் கம் கணபதயே நம, இதான்ப்பா அவரை கூப்பிடுறதுக்கான மந்திரம், கூப்பிடு உடனே வருவார் பாரு. நான் உடனே அந்த காலை ஒரு கையால வச்சிருந்தேன், ஒரு கையை அவருடைய கால் மேல வச்சிருந்தேன், ரெண்டு கையையும் வச்சுட்டு ஓம்கம் கணபதியே நமக, அவ்வளவுதான். அந்த வினாடியிலே அவர் சொன்னது சத்தியம். பெருமா குருவோடு இருந்த எளிமையான நேர்மையான அன்பினால் காதலால் அந்த பவர்ஃபுல் காக்னிஷன்ஸ் உயிர் உண்மைகள் நேரடியாய் மலர்ந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவோட ஒரு எளிமையான காதல் இருக்குமானால், அன்பு இருக்குமானால், அவர் பண்ண தவம் எல்லாமே நம்முடையதாக மாறிவிடும். அவர் பல ஜென்மங்களாக தவம் செய்து சேர்த்து வைத்த சத்தியத்தின் உயர் உண்மைகள் அப்படியே நம்முடைய சொத்தா மாறிடும். எப்படி அப்பாவுக்கு நேர்மையா இருந்தோ அவர் வாழ்க்கை முழுக்க சம்பாரிச்சு சொத்தை ஒரே ஒரு கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்துட்டு போயிடுறாரோ, அந்த மாதிரி குருவுக்கு நேர்மையா இருந்தா அவர் ஜென்ம ஜென்மமா சம்பாதிச்ச ஞான சொத்தை அப்படியே நமக்கு வந்து சேர்ந்துரும். எனக்கு தெரியாது, அவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டேன், ஒன்னே ஒன்றுதான் நினைச்சேன், விநாயகப் பெருமானே நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, எந்த வடிவத்தில் இருக்கீங்களா எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க, ஆனா என் குரு சொல்லிட்டாரு அப்படின்னு போது அது சத்தியம்தான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், தயவு செஞ்சு அருள் பண்ணுங்க, ஓம்கம் கணபதியே நமகன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்படியே ஞான திரளாக வேழ முகத்தோன் மெய் சிலிர்த்து தன் திருமேனி அசைத்து பொன் நிறமாக திருக்கையிலாய வெளி திறந்து அப்பனே அழைத்தாயா, ஆனந்த பரவசத்தோடு துதிக்கை தூக்கி வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சக்கரமும் அங்குச பாசமும்
நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாள் இரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் திரண்ட முப்புரி நூல் திகழ்வொளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமிஞ்ஞான அற்புத ஞான கற்பக களிர் தோன்றினான். எந்த திருக்கோலத்தை அவை தரிசித்தாளோ அந்த திருக்கோலம் ஆனந்தமாய் எழுந்தருளியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகின்றேன். குருவின் மீது கொண்ட எளிமையான காதலால், எளிமையான அன்பால், நேர்மையான அன்பால் அவர் சொன்ன உடனேயே ஒரே ஒரு முறைதான் அழைத்தேன், ஓம்கம் கணபதயே நமக. பெருமானே, நீங்கள் எந்த வடிவில் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் தெரியாது, என் குருநாதன் சொல்லிவிட்டான், அதனால் நீங்கள் இருக்கிறீர்கள், அருள் செய்யுங்கள், அவ்வளவுதான். உடனே தோன்றினார். இப்பொழுது இந்த சத்தியத்தை அருணகிரி யோகீஸ்வரரை சாட்சியாக வைத்து உங்களுக்கு அளிக்கின்றேன். ஓம்கம் கணபதயே நமஹ எனும் மந்திரத்தை சொல்லுங்கள். உண்மையிலேயே கணபதி பெருமான் சத்தியமாய் திருக்கயிலாயத்தில் இருக்கின்றார். இந்த மந்திரமான ஓம்கம் கணபதயே நமக என்கின்ற மந்திரத்தை சொல்லி அழையுங்கள், சத்தியமாய் வருவார். நம் எல்லோருக்குள்ளும் பரமசிவத்துவம் மலர்ந்திட அருள் செய்வார், தடைகளையெல்லாம் விலக்குவார். எல்லா தடையும் விலக்கி பரமசிவன் இருப்பும் உயிரும் சக்திகளும் நமக்குள் மலர்ந்திட அருள் செய்வார், தடைகளையெல்லாம் விலக்குவார், வெற்றி அளிப்பார், வேண்டுவன தருவார். கேளுங்கள். தேவை ரொம்ப எளிமையான குருவோடு நேர்மையான அன்பு, ஜஸ்ட் நேர்மையான அன்பு. அருணகிரி யோகீஸ்வருடைய ஜீவ சமாதி மண்டபத்தின் மேல் அவர் அமர்ந்திருந்தார். வஜ்ராசனம் போட்டு பக்கத்துல சின்ன பையனா அவருடைய மடித்து வைத்திருந்த காலை பற்றி கொண்டு அமர்ந்திருந்தேன். பெருமான் தோன்றிய உடனேயே உயிரே மலர்ந்தது. அன்று பெருமான் தோன்றி அருளிய வரம்தான் இன்றும் என்றென்றும் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் எம்பெருமான் பரமசிவனின் அருள் எல்லாவிதத்திலும் வெளிப்பட்டு எனையும் காத்து தன்னுடைய பெரும் திருப்பணியான திருக்கயிலாயத்தை இந்த பூவுலகில் மலர வைக்கும் இந்த பெருந்திருப்பணியும் நிகழ்ந்து நம் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் செய்து கொண்டிருக்கின்றான் கணபதி. விக்னங்களையெல்லாம் தீர்த்து தடைகளையெல்லாம் விலக்கி வெற்றியாய் தந்து கொண்டிருக்கும் கணபதி, அவன் பேரருள். ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு அசத்தியத்தை சொல்லி உங்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு எந்த லாபமும் இல்லை, அதனால் லாபமும் இல்லை. எளிமையான நேர்மையோடு, எளிமையான காதலோடு, எளிமையான அன்போடு, குருவின் மீது கொண்ட எளிமையான அன்போடு இந்த சத்தியத்தை சாமி சொல்லிட்டார்னா அது உண்மை. இந்த சத்தியத்தை இப்பொழுது உபயோகப்படுத்துங்கள்.
கணபதி பெருமானே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் சாமி சொல்லிருச்சு நீங்கள் இருந்தீங்க இருக்கீங்க அவர் பார்த்தாருன்னு, அப்போ எனக்கும் காட்டுங்க எனக்கும் வாங்க அவ்வளவுதான். என் சாமி சொல்லிருச்சு அது போய் சொல்லாது, அது சொல்லிருச்சு இந்த கம் கணப ஓம் கம் கணபதையேன்னு சொல்லி ஓம் கம் கணபதையே நமகன்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன். என் குருநாதன் சொன்னது பொய்யில்லை என்று காட்டுவதற்காகவாவது வந்துவிடு. சொல்லி அழையுங்கள், சத்தியமாய் வருவான். இந்த ஒவ்வொரு உயிர் உண்மைகளும் நமக்குள் சக்தியாக மலர்ந்திட, இருக்கின்ற தடையெல்லாம் அழித்து அருள் செய்திட கணபதி பரம்பொருள், மகாகணபதி பரம்பொருள் நம் எல்லோருக்கும் அருள் செய்யட்டும். நிமிர்ந்து அமருங்கள். இன்றைய சக்தி பாதம் இதுதான். இன்றைய சத்சங்கத்தின் சத்தியம் உங்களுக்குள் சக்தி பாதமாக மாறி சக்தியாக வெளிப்படப் போகின்ற சத்தியம் இதுதான். கணபதி பரம்பொருள் உண்மையிலேயே கைலாயத்து இருக்கின்றார். ஓம் கம் கணபதையே நமக என்கின்ற மந்திரத்தை சொல்லி அழைக்க அவர் நம் உயிருக்குள் மலர்ந்து அருள் செய்வார். விக்னங்களையெல்லாம் விலக்கி எல்லா நன்மையும் அளிப்பார், பரமசிவத்துவம் அளிப்பார். இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை அமர்ந்து தியானியுங்கள். இந்த மந்திரத்தை ஆழ்ந்து உச்சரியுங்கள். கணபதி பரம்பொருளோடு மகாகணபதி பரம்பொருளை பிரார்த்தியுங்கள். பெருமானே இங்கு எழுந்தருளி நாங்கள் எல்லோரும் பரமசிவத்துவ நிலையிலே பரமசிவ அத்வைத நிலையை சுத்தாத்வைதத்தை அனுபூதியாய் உணர்ந்து பரமசிவனின் நிலையும் உணர்வும் சக்திகளும் எங்களுக்குள் மலர்ந்திட அருள் செய், தடைகளையெல்லாம் விலக்கிடு என்று அவனோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். சுத்தாத்வைதத்தில் மலருவோம். நிமிர்ந்து அமருங்கள். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஓம் கம் கணபதயே நமஹ. இங்கு எங்கள் எல்லோர் உயிருக்குள்ளும் எழுந்தருளி பரம்பொருளே, மகாகணபதி பரம்பொருளே, எங்கள் எல்லோருக்குள்ளும் பரமசிவத்துவம் மலர்ந்திட அருள் செய்யுங்கள். விக்னங்களையெல்லாம் விலக்கி தடைகளையெல்லாம் அழித்து பரமசிவாத்வைத நிலை எங்கள் எல்லோருக்குள்ளும் மலர்ந்து பரமசிவனின் நிலையும் இருப்பும் சக்திகளும் உயிர்ப்பும் எங்கள் எல்லோருக்குள்ளும் நடந்திட நம் எல்லோருக்குள்ளும் மலர்ந்திட பெருமானே அருள் செய்வீர்களாக. ஓம் கம் கணபதயே நமஹ. சஹோ
இம்பெருமான் ஆனந்தமாய் மகாகணபதி பரமசிவ பரம்பொருள் நம் எல்லோருக்குள்ளும் மலர்வதை பாருங்கள்.
மேல் பல இசை பாட பொன் அரைஞானும் பூந்துகில் ஆடையும் வந்த மருங்கில் வளர்ந்தழகெரிப்பு ஏழை பயிரும் பெரும் பாரக்கோடும் ஏழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு தபாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் இரண்ட முப்புரினோ திகழொளி மார்பும் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நிறைந்த கற்பக களிரே முப்பழம் முகரும் மூடிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள வேண்டி தாயா எனக்கு தாரெழுந்தருளி மாயா பிறவே மயக்க மறுத்து இருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் குழந்த நீர் புகுந்து உருவடிவாகி குவலையும் தன்னில் குருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென பாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி ஓடாயுதத்தால் கொடுவினைகளை உபதேசம் புகட்டியன் செவியே செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என்பொரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தன கருளி பலமுறு மூன்று மயக்க மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குத நிலையும் பேரறுத்து பேச்சுரை அறுத்து முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் தெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய சபையில் பிண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமுக்கு முதகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தில் ஈரட்டு நிலையும் உட சக்கரத்தில் பொறுப்பையும் காட்டி தூலமும் சதுர்முக சூழ்ச்சமும் எண்முகமாக இனிதன கருளி குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்து சிந்தை தெளிவித்து இருள் வழி இறங்கும் கொன்றிடும் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியல் செவியில்
தன்னை அடக்கும் உபாயம் என் ஒரு கருணை இனிதன கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தன கருளி பலமுறு மூன்று மயக்கமறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குத நிலையும் பேராறு பேச்சுரை
இடை பிங்களையும் எழுத்தறிவித்து கடலில் துழுமுனை கபாலமும் காட்டி நம் எல்லோருக்குள்ளும் பரமசிவாத்வைதம் மலர்ந்து சுத்தாத்வைத சுகபோதம் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள்.